ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உன் மனசில் இருக்கிற குழப்பங்களுக்கும் உன்னுடைய மன வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் தீர்வளிக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படுறதுனாலையும் புலம்புறதுனாலையும் உனக்கு தீர்வு கிடைச்சிடும்னு நம்புறியா என்ன? இல்லை செல்லமே, அது உன் வாழ்க்கையை மேலும் கஷ்டமானதாக மாற்றி உன் மனசில் நீ படும் சங்கடத்தை இன்னும் அதிகப்படுத்த தான் செய்யும். உன் கஷ்டத்தை நினச்சி நீ புலம்புவது எப்படி இருக்குது தெரியுமா? எரிகிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுனா எப்படி பற்றி எரியுமோ அதே போல் நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய வருத்தத்தால் உன்னுடைய மனக்கஷ்டமும் உடல்நிலையும் மிகவும் மோசமாகுது. அதனால தான் அப்பா உனக்கு எப்பொழுதுமே அடிக்கடி சொல்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் மனசை தெளிவாக வச்சுக்கோன்னு. எதை நினச்சுமே மன உளைச்சலோ மன அழுத்தத்துக்கும் ஆளாகாத. வீணா தேவையில்லாத விஷயங்களை நினச்சி உன் நிம்மதியை நீயே தொலைச்சிக்கிட்டு இருக்காம நல்லபடியாக என்ன நம்பிக்கிட்டே இரு. ஓ நல்ல மனசுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது அப்பா என்னோட பொறுப்பு தானே. நிச்சயமாக அதை உனக்கு சீக்கிரமே அப்பா செய்கிறேன். உனக்கு வர வேண்டிய விஷயங்களும் உனக்கு தர வேண்டிய விஷயங்களையும் சீக்கிரமே உன் கையில் சேர்த்துடுறேன். அதற்கான நல்ல காலமும் நேரமும் நெருங்கி வந்துடுச்சு செல்லமே. நீ ஒருபோதுமே எதை நினச்சுமே ஏங்காத. எதை நினச்சும் ஏங்குற அளவுக்கு அப்பா உன்னை ஒருபோதுமே கஷ்டத்தில் விட்டுட மாட்டேன். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். மாயம் நிறைந்த இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ்றது கூட மிகப்பெரிய சவாலான விஷயம்தான். அப்படி வாழ நினைக்கிற என் பிள்ளையான உனக்கு எதிர்மறையான தொந்தரவுகளும் எண்ணங்களும் வரதான் செய்யும். உன்னை ஆட்டி படைக்க தான் செய்யும். நீ ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சா எதிர்மறையான விஷயங்கள் உன்னை 10 அடி பின்னாக்கு இழுக்க தடையாக இருக்குன்னு தானே நீ வருத்தப்படுற? கவலைப்படாத செல்லமே, அப்பா உன் கையை பிடிச்சு நிச்சயமாக முன்னால் இழுத்துட்டு போகிறேன். உன்னை முன்னேற்றுவதற்கான வழியையும் முன்னேற்ற பாதைக்கு உன்னை எடுத்து செல்கிற பொறுப்பையும் நான் என் கையில் எடுத்துக்கிறேன். உன் வாழ்க்கை நிச்சயமாக முழுவதுமாக தலைகீழாக மாறப்போகுது. உனக்கான புத்துணர்ச்சியையும் புதிய வாழ்க்கையையும் நானே கொடுக்குறேன். உன் மனசையும் உன்னையும் ரணப்படுத்திய விஷயங்களையும் காயப்படுத்திய நிகழ்வுகளையும் வார்த்தைகளையும் எல்லாத்தையுமே நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். நான் உன் கூடவே இருந்து இனி உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். எதுக்காகவுமே கவலைப்படாத. உன்னுடைய மன வேதனையையும் மன குழப்பத்தையும் மன வருத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நான் இனியும் அதை தொடர விடமாட்டேன். உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நிச்சயமாக உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே சொல்லப்பட்ட வாக்குதான். நீ இனி என்னை நம்பி நிம்மதியாக இருக்கலாம். உனக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தோடு நிரந்தரமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.